சிபிஐயை விலைக்கு வாங்கலாம், ராவை விலைக்கு வாங்கலாம், கோர்ட் சட்டம் நீதி நியாயம் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம். ஆனா ரெண்டு நேர்மையான அதிகாரிகளை உன்னால விலைக்கு வாங்க முடியாது நரசிம்மா. கம் ஆன், உனக்கு தைரியம் இருந்தாங்க, துப்பாக்கி பதில் சுட்டு போ. வாங்க மிஸ்டர் ஆனந்த், எச்சபுரத்து நீங்க வந்துட்டீங்களா? உங்களோட முதுகல் மடக வச்சு அவனோட கால் நரம்பு நக்கிட்டு போ வந்திருக்கீங்களா? கையில துப்பாக்கி இருந்தா பயந்துரும்னு நினைச்சிட்டீங்களா? உங்கள மாதிரி வீரியம் இல்லாத விபச்சார அதிகாரிங்க கிட்ட வேலை செய்ய உயிர் வாடுறதை விட நாங்க நம்ப நிலைமைக்காக உன்னிடி பட்டு தாரதே மேல். கம் ஆன் ஷூட்டர்ஸ், ஷூட்டர்ஸ். உங்களுக்கு என்ன சுடணும், அவ்வளவுதான? சுடுங்க. உங்க துப்பாக்கிகளுக்கு பதில் சொல்ல சொன்னீங்களே, சொல்றேன், சுடுங்க. தைரியம் இல்லையா? உடம்புல நரம்பு இருந்தா, நரம்புல முறுக்கு இருந்தா, கொதிக்கிற ரத்தம் இருந்தா, அந்த ரத்தத்துல ஆண்மை இருந்தா சுடுங்க. அவனை தொலைக்கிறதுக்கு தோட்டா இன்னும் உலகத்துல கண்டுபிடிக்கல. நம்ம அப்துல் கலாம் கண்டுபிடிச்ச அணுசக்தியை விட அதிகமான சக்தி தான் அவன். சண்டைக்கு வந்தவன் இல்ல, சாதிக்க வந்தவன். நம்ம அசோக சக்கரத்துக்கு மேல வெளியே தெரியுது மூணு சிம்மம் தான், கண்ணுக்கு தெரியாத நாலாவது சிம்மம் நரசிம்மா. எதிரி அவன் கத்தியால குத்த வேண்டியதில்லை, கண்ணால பார்த்தாலே. நிலம், நெருப்பு, நீர், காத்து, ஆகாயம் இந்த அஞ்சு எலிமெண்ட் தான் ஆறாவது எலிமெண்ட் தான். அவன் பார்வை லேசர், பார்த்து புல்லட், பேசினா தென்றல், வீசினா புயல். இந்தியாவோட இன்னொரு ராணுவம், ஒன் மேன் ஆர்மி, the most precious and powerful secret agent of the country, the most powerful missile of Hindustan, one and the only Captain Narasimha.